வணக்கம் நண்பர்களே, இது அஞ்சன் நாடு ஆடியோஸ். இன்றைக்கான பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே. இந்த 2.1 போர்டு நம்ம 4.1 மாற்றி வச்சுருக்கோம். நம்ம முந்தின வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம சேனலில். இதை நான் ஃபுல் அசம்பிளி போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அசம்பிளி போட போகிறோம் நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் நண்பர்களே, இது அஞ்சனா ரேடியோஸ். நம்ம இன்றைக்கான வீடியோவில் இந்த போர்டு அசம்பிளி போட போகிறோம். இதை நம்ம முதல்ல எங்கே வைக்கலாம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கணும் நண்பர்களே. இது நம்ம வந்து 12 வோல்ட் பேட்டரியில் போடுறதுக்குள்ளது. நமக்கு கரண்ட்டில் போடணும்னா நமக்கு இதை காட்டிலும் கொஞ்சம் பெரிய கேபினெட்டில் இது போல் போர்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பேட்டரியில் ஒர்க் ஆகிறதுக்குள்ளது, அதனால் இந்த கேபினெட் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த போர்டை பற்றி நான் போட்டிருந்திருப்பேன். இது நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ணலான்னு அதையும் பார்த்துட்டு நமக்கு கனெக்ஷன் டீட்டெயிலுக்கு போகலாம் நண்பர்களே. பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி போர்டு வைக்கும்போது அடியில் இது போல் ஒரு சீட்டு எதுவும் அட்டை எதுவும் வச்சுக்கிடுங்க. பாருங்கள், போர்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஃபுல் டைட் வைக்க வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த ஒயரை 4 தடவை அங்கிட்டும் இந்த போர்டெல்லாம் 2 தடவை அங்கிட்டும் திருப்பும்போது ஏதாவது ஒரு ஒயரை விட்டுரும். நம்ம கனெக்ஷன் கொடுத்து போடும்போது அங்கே ஒர்க் ஆகாது. அதனால் நம்ம வந்துட்டு லாஸ்ட்டாக டைட் வச்சுக்கிடுவோம் சரிங்களா. வாங்க நண்பர்களே, நம்ம இதுக்கு பவர் கொடுத்து செக் பண்ணிடுவோம். பாருங்க, பேட்டரி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம சுவிட்சை ஆன் பண்ணுவோம். பாருங்கள், யூஎஸ்பி ஆன் ஆயிடுச்சு. நம்ம இதில் வந்து இந்த இடத்துல மெயின் ஆன் ஆஃப்க்கு இருக்குது பார்த்தீங்களா, இதில் நம்ம மெயின் ஆன் ஆஃப் கொடுக்க போகிறதில்ல. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே சப்புக்குள்ளே கண்ட்ரோல் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து நம்ம மெயின் வால்யூம் வைக்க போகிறோம். வாங்க, கண்ட்ரோல் மாற்றுறதுக்கு முன்னால் இது போல் ஒரு அட்டை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்படி வெட்டி வச்சுக்கிடுங்க. வெட்டி இந்த கண்ட்ரோலில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. இதிலேருந்து அவுட்புட்டும் எடுத்துட்டோம். இதையும் நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் நம்புறது. பாருங்கள், அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இனி வந்து பேலன்ஸ் வந்து ஃபேஸ் ட்ரிபிளும். நம்ம அதுக்கு முன்னால் ஒன்று ஆடியோ செக் பண்ணிடுவோம் நண்பர்களே. பாருங்கள், இதுக்கு ப்ளூடூத் வந்து நம்ம அன்றைக்கி அன்பாக்ஸில் பார்த்தவங்க பார்த்திங்களா, அந்த ப்ளூடூத் தான். அதை நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். செக் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், ஆன் பண்ணிட்டோம். மெமரி கார்டு போட்டிருக்கோம் நம்ம. இதை நம்ம ரிமோட்டில் மாற்றி பார்ப்போம். ஆக்சி
இதில் வந்து ஹெச்னு காட்டிக்கிட்டு இருக்கு, ஹெச்ஐ. அப்படின்னா இது என்ன, ப்ளூடூத் கம்ப்ளைண்ட்டு இல்லை, போர்டு கம்ப்ளைண்ட் இல்லை. நான் சொன்னேன்ல நாலஞ்சு தடவை ஆட்டும் போது இந்த ஒயருக்கு விட்டுருன்னு சொல்லி, இங்கே பார்த்தீங்களா இந்த ஒயர் கட் ஆயிடுச்சு. அதனால தான் வந்து பாருங்கள் இன்புட்டில் உள்ள அந்த கனெக்ஷன் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம அதை சோல்டர் பண்ணுவோம். நம்ம அந்த ஒயர் சோல்டர் பண்ணிட்டோம். இப்போ பாருங்க ஆன் ஆயிடுச்சு. எஸ்டி கார்டு ஒர்க் ஆகுது, நல்லா கிளாரிட்டியாக இருக்குது. நம்ம நீ இதுக்கு இன்புட்டு கொடுத்தாச்சு. ஸ்பீக்கரில் ஒன்று செக் பண்ணிடுவோம் நண்பர்களே. பாருங்கள் நண்பர்களே, நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஒர்க்காது, நாலு சேனல் படிக்குது, சப்புக்குள்ளதும் பார்த்துருவோம். சப்புக்கு இப்போ நம்ம சப்பு கனெக்ஷன் கொடுக்கல, ஊஃபரில் இருந்து தான் நம்ம கொடுக்குறோம். ஊஃபர் ஸ்பீக்கரில் இருந்து கொடுத்துருக்கோம். இது வரங்க கரகர நிறையுது. இந்த கண்ட்ரோல் போயிடுச்சு, நம்ம கண்ட்ரோல் மாற்றணும். நல்லாயிருக்கு நண்பர்களே. சப்பு பாருங்க, கொஞ்சம் கூட ஸ்பீக்கருக்குள்ள லைனே அது வரல, வாய்ஸே வரல. சப்பு அருமையாக இருக்குது. சரின்னு இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். பாருங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம இந்த ஸ்க்ரூ போடல, அது கடைசியாக போட்டுக்கிடுவோம். ஏன்னா எதுவும் கம்ப்ளைண்ட்னா நம்ம ஆக்கணும்னா லாஸ்ட்டாக போட்டுக்கிடுவோம். இப்போ நீ பேஸ்க்குள்ளதும் ட்ரிபிள்குள்ளதும் பார்ப்போம். நீங்கள் ஒயரை நல்லா இப்படி பிரித்து விட்டுக்கிட்டு இப்படி ஓரோன்னுலேயும் சால்டரிங் வச்சுக்கணும். ஒரு காரியம் சொல்லி ஆகணும், இங்கே பாருங்கள் இந்த யூஎஸ்பிக்கு கொடுத்த ரிமோட்டு, இது பாருங்கள் மூவர்ணத்தோடு நம்ம தேசிய கொடி போல் கொடுத்துருக்காங்க. இது ரிப்பப்ளிக் டே மாதம்ன்றனால அப்படி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் போல். நம்ம இதை சால்டர் பண்ணிக்கிடுவோம். அடுத்து சால்டர் பண்ணதெல்லாம் உங்களுக்கு காட்டினா ரொம்ப லேட் ஆகும், பார்த்துக்குங்க. பாருங்கள் இந்த கண்ட்ரோல் நம்ம ஒரு சேனலுக்குள்ளது சால்டர் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துருவோம் நண்பர்களே. கேபிள் கரெக்டாக இருக்கு. இதே காம்பினேஷனில் நீ இதையும் கூட சால்டர் வச்சுருவோம். நம்ம இது பிரிச்சுக்கிடுவோம், ஆஃப் பண்ணிக்கிடுவோம். இந்த கண்ட்ரோலில் லைன் மாறி போச்சுன்னா அது ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, அதை திருப்பி மாற்றி அடித்தா சரியாக போயிடும். இதை இந்த கண்ட்ரோலை பற்றி ஃபஸ்ட்டே நம்ம வீடியோ போட்டிருப்போம், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இது வந்து புதுசாக பழகிற நண்பர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நம்ம ஆன் பண்ணுவோம்.
play by GF card. அடுத்த ஸ்பீக்கர் குத்தி பார்ப்போம். தெரியுதான் என்ன இந்த டொக்கு டொக்குன்னு வர சவுண்டு வந்து நான் இங்கே கை வச்சிருக்கனால வருது நண்பர்களை. நீங்கள் அதனால் ஒன்றும் தப்பாக நினச்சிக்கிறோன்னா நாலு சேனல்லையும் ட்ரிபிள் வருதான்னு நம்ம செக் பண்ணிக்கிறோம். அப்ப நம்ம இந்த கண்ட்ரோல ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ட்ரிபிள்ல நம்ம மாட்டிடுவோம் நம்பர்ல. பாருங்க இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இது கரெக்டாக இருக்கு. அடுத்து பேஸ்க்குள்ளே கனெக்ஷன் நம்ம கொடுப்போம். இதை நம்ம பேஸ்க்குள்ளது சால்டர் பண்ணிட்டோம் ஒரு சேனலுக்கு. இனி இதை நம்ம செக் பண்ணிடுவோம். Play by TF card. ஓகே, லைன் கரெக்டாக இருக்குது. இதையும் நம்ம அதே போல் சால்டர் பண்ணிடுவோம். ஓகே நம்பர்ல இங்கே பாருங்க, பேஸும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஆல்ரெடி இதில். ஓகேவா, முக்கியமாக வேலைக்கு முடிஞ்சிடுச்சு. இனி நம்ம இந்த ஒயர்களை ஒன்று கட் பண்ணிவிட்டு இதுக்கு ஸ்க்ரூ போட வேண்டியிருக்கு. போட்டுட்டு இதுக்கு நாபு போட்டு இந்த போர்டு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணால் ஓகே. பாருங்கள் இந்த சப்புக்குள்ளே கண்ட்ரோல் போயிருந்துச்சு நம்மள. இது நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு பாருங்கள். இதை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த போர்டை நம்ம நல்லா டைட்டு வச்சுருவோம் நம்மளே. ஓகே நண்பர்களே, இதில் மேக்ஸிமம் உள்ள வேலைகள் முடிஞ்சிடுச்சு. இந்த போர்டை நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது இந்த ஒயர் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே நம்ம வீடியோ போட்டுப்போம். அதில்
இந்த போர்டு நம்ம செட் பண்ணதுனால வெளியே வச்சு செட் பண்ணதுனால இந்த ஒயரை நம்ம நீளம் கொஞ்சம் பத்தாமல் போச்சு. அதனால் நான் இப்போ புதுசாக ஒயர் போட விரும்பலை, அது இப்படியே வச்சு ரெடி பண்ணியாச்சு. இனி இதுக்கு நாப்பு போட்டு நம்ம பேனல் மாட்டினா ஓகே நண்பர்கள். இதுக்கு ஒரு டை கட்டிடுவோம். நீங்கள் நாப்பு மாட்டுறதுக்கு முன்னால் இதெல்லாம் குறைச்சி வச்சுக்கிடுங்க, ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நாப்புக்கு உள்ள ஃபஸ்ட்டு மாட்டுறதுக்கு ஒன்று இருக்கும். அதை முதல்ல மாட்டிடுங்க. மாட்டிட்டு அதுக்கப்புறம் இதை மாட்டுங்க. இங்கே வருங்க. இந்த மாதிரி உள்ளே போயிட்டு வராமல் நின்றுக்கிருச்சுன்னா இப்படி ஒரு ஸ்க்ரூ எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்படி ரெண்டு திருக்கு திருக்கிட்டு இப்படி இழுத்தீங்கன்னா வந்துடும். பார்த்தீங்களா, சிம்பிளாக வந்துடும். பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் நீட்டாகவே செஞ்சுருக்கோம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். நம்ம இந்த பவர் சப்ளை ஒயர் எடுத்து வெளியெடுத்தாச்சு. வெளியெடுத்து இது போல் ஒரு ஜாக்கெட் போட்டாச்சு. இது நமக்கு வேண்டாம்னா கழட்டிக்கிடலாம். வாங்க ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணிவிட்டு சவுண்டு கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நண்பர்களே. பாருங்கள் ஆன் ஆயிடுச்சு. ஒரு ஹம்மிங் சவுண்ட் ஒன்றுமே இல்லை. பாருங்க நல்லாயிருக்கு. பாருங்க சப் வால்யூம் பாருங்க. ஹெட்ஃபோன் வச்சு கேட்டு பாருங்க நண்பர்களே, அருமையாக இருக்கும். 8 இன்ச் சப்பு தான் போட்டிருக்கேன், உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க. இது 8 இன்ச் சப்பு போட்டிருக்கேன். நம்ம டேபிள் வைக்க போகிறோம். எப்படி இருக்கு பாருங்க, டேபிள் எவ்வளோ நைஸாக இருக்கு பாருங்க, அருமையாக இருக்குது. இதில் வர டேபிள் பாருங்க. நீ பேஸ் வைப்போம் பாருங்க. வாங்க பாருங்க, சப்பு ஆஃப் பண்ணி தான் இருக்கு, சப்பு ஆன் ஆகல பாருங்க. இதுலேயே ஒரு சப்புக்குள்ள எஃபெக்ட் இருக்கு. சப்பு வைப்போம் பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க, செமையாக இருக்கு பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் நீட்டாக செஞ்சுருப்போம்னு நினைக்கிறேன். இனி இது கரண்டில் கொடுக்காத பெரிய விஷயம் உள்ள நண்பர்களே, நம்ம இது போல் ஒரு பெரிய கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு 12024 பிரச்சனை இல்லை, 024 பிரச்சனை இல்லை. நம்ம பவர் சப்ளை கொடுத்த பார்த்தீங்களா, அதில் டிரான்ஸ்ஃபார்மத்துலேருந்து வர ஏசி சப்ளை கொடுத்தாலே பிரச்சனை இல்லை.
நமக்கு இதில் ரெக்டிஃபை ஆகி உள்ளே போய்க்கணும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.